இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மௌன ராகம் இன்னைக்கு எபிசோடில் தருண் எவ்வளவோ பேசி பார்த்து மல்லிகா வந்து இல்லைங்க, அவர் நல்லா இருந்தால் போதும், அண்ணா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து திரும்ப கிளம்புறாங்க. கிளம்பி போகிறப்ப அவங்க அண்ணன்கிட்ட வந்து பேசுகிறப்போ அவர் வந்து இந்த நிலைமையில் நீ சத்யா விட்டுட்டு வரணுமா, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு சொல்லவும் திரும்ப மல்லிகா மனசு மாறி திரும்ப தருண்கிட்டே வராங்க. வந்தோடனே தருணும் வந்து ரொம்ப சந்தோஷமாக, வாங்க ஆண்டி நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இங்கேயே நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நான் என் கார்லேயே கூட்டிகிட்டு போகிறேன்னு எல்லாரையும் அவர் கார்லேயே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வருண் வந்துட்டு வெளியில் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சத்யா அழுதுகிட்டே இருக்காங்களே, இப்படி அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஷீலா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க, சரி விடு வருண், நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க அம்மாவுக்கு கோவம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ தான் தருண் வந்துட்டு மல்லிகாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே வருண் வந்துட்டு வேகமாக சத்யாட்ட போய் நீ உடனே கீழே வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சி பேசுகிறாங்க. திரும்ப வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸில் வந்துருந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இடம் எப்படி நமக்கு, உனக்கு எப்படி செட் ஆச்சு, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சத்யா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட் பற்றின்னு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிடுங்க.